ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்திகள் வாசிப்பது சரவணன். கலங்க வைத்த கஜா புயல் பாதிப்புகள். டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்ட கஜா புயலில் பாதிக்கப்பட்ட ஏழை எளியோருக்கு தினத்தமிழ், தமிழ்நாடு பிரஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன், அரை சன்ஷைன் அறக்கட்டளை ஆகியவை சார்பில் தமிழ்நாடு பிரஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் தலைமை செயற்குழு உறுப்பினரும் நீலகிரி மாவட்ட செயலாளருமான தமிழ் வெங்கடேஷன் தலைமையில் சுமார் 400,000 மதிப்பிலான போர்வைகள், அரிசி, எண்ணெய், பால் பவுடர், காய்கறிகள், தேயிலை, மெழுகுவர்த்திகள், கொசுவர்த்திகள், பிரெட், பிஸ்கட், துணிமணிகள் தமிழ்நாடு பிரஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் நீலகிரி மாவட்ட துணை செயலாளர் ஜாம்பவான் ஜெரால்ட், மாவட்ட தகவல் தொடர்பு அலுவலர் உலிக்கல் சண்முகம், உதகை நகர செயலாளர் பிரபு ஆகியோர் நல் ஒத்துழைப்புடன் டெல்டா மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் பகுதியில் அமைந்துள்ள கிராம பகுதியில் 200 குடும்பங்களுக்கு அவர்கள் மனம் மகிழ நிவாரணப் பொருட்கள் தமிழ் வெங்கடேஷன் தலைமையில் வழங்கப்பட்டது. மிகவும் பாதிப்படைந்து செய்வது அறியாது திகைத்து நிற்கும் வேளாங்கண்ணி பகுதியில் அமைந்துள்ள காமேஸ்வரம் என்னும் மீனவ குப்ப மக்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. அவர்களில் கடும் துயரத்தில் பங்கு கொண்டு நிவாரணம் வழங்கியதில் நிவாரண குழு மகிழ்ச்சி அடைந்தது. இதே பகுதியில் சாலையோர குடிசைகளில் தங்க முடியாத அளவிற்கு சேதமடைந்த குடிசைகள், வாழ்வாதாரத்தை இழந்து விக்கித்து நின்ற மக்களை கண்டு நிவாரண குழு நிலை குலைந்து போனது. சுமார் 50 குடும்பங்களுக்கு துணிமணிகள், 5 கிலோ அரிசி, 1 கிலோ தேங்காய் எண்ணெய், 1/2 கிலோ தேயிலை, கேரட், உருளைக்கிழங்கு, கோஸ், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகள், பிரெட், பிஸ்கட் என்று அவர்கள் முகம் மலர வழங்கி நிவாரண குழு மனநிறைவு பெற்றது. இயற்கை சீற்றத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட சென்னை, கடலூர், கேரளா போன்ற அனைத்து பகுதிகளுக்கும் 500,000 மதிப்பில் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வரும் தமிழ் வெங்கடேஷன் தலைமையிலான நிவாரணக் குழு இந்த முறை டெல்டா மாவட்டத்தில் 3 இடங்களில் சுமார் 700 குடும்பங்களுக்கு 400,000 மதிப்பில் அவர்கள் மனம் குளிர நிவாரணப் பொருட்களை வழங்கியது. இம்முறை இப்பணிக்கு மும்முரமாய் செயல்பட்ட மாவட்ட தகவல் தொடர்பு அலுவலர் உலிக்கல் சண்முகம், மாவட்ட துணைச் செயலாளர் ஜாம்பவான் ஜெரால்ட், நகர செயலாளர் பிரபு ஆகியோர் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். இத்துடன் இந்த பணிக்கு பெரும் உதவிகரமாக இருந்த நீலகிரி மாவட்ட கழக செயலாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான கே ஆர் அர்ஜுனன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் கப்பச்சி வினோத், கேட்டவுடன் டீசல் வழங்கிய குன்னூர் குருமூர்த்தி, ஊட்டி ஊராட்சி ஒன்றிய மேனேஜர் சுப்பு, ஊட்டி நெல்லை ஸ்டோர், காய்கறி வழங்கிய சமூக சேவகர்கள் கடநாடு குமார், ராஜா முகமது, குன்னூர் பிரிடா, சிறில் டயானா, மேகலா, சரவணன், டாக்டர் சுந்தர் கார்த்திக் மற்றும் மறைமுகமாக உதவிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நிவாரணக் குழு சிரம் தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்தது. அது மட்டுமல்லாமல் டீத்தூள் வழங்கிய சிவகுமார், மேகலா, கம்பளி வழங்கிய கைடர் டிரஸ்ட் சமூக சேவகர் டயானா, பொருட்கள் வழங்கிய டாக்டர் சுந்தர், கார்த்திக், தேவதாஸ், கமாலின் உரிமையாளர் பிரேம்குமார், பிரிடா கிறிஸ்டோபர், ராணி, காலா, மல்லிகா, ஜௌர்னிசா, சாந்தி, செல்வி, பென்காம், உரிமையாளர் பல்லவி, துபேலியா, சண்முகம், அற்புதம், சின்னத்தம்பி, கார்த்திக், சக்தி, விஜயகுமார், ரவிக்குமார், எடப்பள்ளி, பரமேஸ்வரன், குன்னூர் நகர செயலாளர் சரவணன், சுகந்தி ராஜா இவர்களுக்கும் நிவாரணக் குழு சிரம் தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்தது. நீலகிரியிலிருந்து ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் தமிழ் வெங்கடேஷ். நாகை மாவட்டம் கீழூர் தாலுக்கா காமேஸ்வரம் மீனவ கிராமத்திலேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து புயல் அடித்து இன்னும் 30 நாள் ஆகுது. இந்த 30 நாள்லையும் எங்களுக்கு அரசு சார்பாக வந்து இந்த உணவுப் பொருள் ஒரு 20 நாளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு உணவுப் பொருள் கொடுக்கல. இப்போ இந்த வீட்டுக்காக மட்டும் ஒரு மாடி வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபாயும், கூரை வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் மீன் பிடிச்சி வாழ்கிறோம். நாங்கள் மீன் பிடிச்சி தான் எங்களோட ஜீவாம்சத்தை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் மீனவர்கள் சார்பாக வந்து கணக்கெடுத்துருக்காங்க தெரியல. இது வரைக்கும் எந்த மீனவர்களுக்காக எந்த சேதம் குறித்து அவங்க எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை. இப்போ நாங்கள் இது வரைக்கும் 2 தடவை வந்து முதலமைச்சரை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அவர் செய்கிறது தான் சொல்லிக்கிறாரு தவிர, ஒரு பேரிடர் கஜா புயல் ஏற்பட்டு ஒரு 10 நாள் கழித்து போட்டுக்கு ஃபுல் டேமேஜ் 85,000 அறிவிச்சிருந்தாங்க. இந்த 85,000 இன்ன வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கலை. ஆனால் எங்களுக்கு இந்த உபகரணங்கள் தேடுறதுக்கு ஒரு நபருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 ரூபா வரும். இன்ஜினு, போட்டு, 8 விதமான வலைகள் தேட. அதுபோக வீடுகளும் வந்து ஒரு 100 வீட்டுக்கு மேலே வந்து கடகர ஓரமாக அந்த கூரை வீடுகள் முழுவதும் சேதமடைஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் இப்போ முதன்மையாக கேட்குறது, நாங்கள் வந்து வாழ்வாதாரத்துக்காக இன்ஜின் போட்டுகள் தான் நாங்கள் இது வரைக்கும் அரசாங்கத்தில் கேட்டிருக்கோம். வீடோ நாங்கள் மரம் இழந்த மரங்களுக்கு சேதமோ நாங்கள் கேட்கல. எங்களுக்கு ஆடும் ஒரு 400 அடுங்கு மேலே இறந்து போயிருக்கு. தென்னை மரம் ஒரு 2000 தென்னை மரத்துக்கு மேலே, தென்னை மரம், புளிய மரம், மாமரம், வாழை மரம், அனைத்து மரமும் எங்களுக்கு இழப்பு நிறைய ஆகிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து மீனை நம்பி நாங்கள் வாழ்கிறதுனால எங்களுக்கு அந்த போட்டு இன்ஜின் உபகரணங்கள் பொருள் வந்து எங்களுக்கு உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நல்லாயிருக்கும்.